வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து ஒரு எக்ஸெப்ஷன் நடந்தால், ஒரு ப்ரோக்ராமில் எக்ஸெப்ஷன் நடந்தால் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் யூஸருக்கு இல்லை டெவலப்பருக்கு தெரியப்படுத்தப்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸுக்கு வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் டெமோ 1 அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன். இந்த கிளாஸில் ஒரு மெயின் மெத்தட் வச்சுக்கிட்டேன். ஒரு ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்கேனர் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன். இப்போ ப்ளீஸ் என்டர் 2 நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குறேன். இந்த 2 நம்பர்ஸ் வந்து ஏ பி அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணுறேன். அந்த ஏபியை ஃப்ளோட்டாக வச்சுக்கிட்டு ஏ டிவைடட் பை பின்னு போட்டு அதனோட ரிசல்ட்டை சின்னு ஸ்டோர் பண்ணுறேன். அந்த சியை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் வந்து வேணும்னே என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பிங்கிற இடத்துல 0 அப்படிங்கிற இன்புட்டை கொடுக்க போகிறேன். அப்போ ஏக்கு ஏதோ ஒரு நம்பர் கொடுக்க போகிறேன், பிக்கு 0 கொடுக்க போகிறேன். அப்போ அந்த நம்பரை ஏல கொடுக்குற நம்பரை 0 டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 0 டிவைட் பண்ணால் இன்ஃபினிட்டிங்கிற வேல்யூ கொண்டு போய் நம்மளால் ஃப்ளோட்டில் ஸ்டோர் பண்ண முடியாது. அப்போ இதை JVM என்ன பண்ணுது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண போறேன். இதுக்கு கீழே ஒரு 3 இன்ஃபர்மேஷன் கொடுத்து வச்சிருக்கேன். எக்ஸப்ஷனோட பேரு, எக்ஸப்ஷன் பத்தின விளக்கம் அதாவது டிஸ்கிரிப்ஷன், எக்ஸப்ஷன் எந்த இடத்துல நடந்துச்சு அப்படிங்கிற அந்த லைன் நம்பர், அந்த லைன் நம்பர் எங்கிறத இந்த ப்ரோக்ராம்ல இந்த ஜாவா கிளாஸ்ல அந்த லைன் நம்பர் என்னங்கிறது, இந்த 3 இன்ஃபர்மேஷன் தான் யூசருக்கு சொல்லுவாங்க. இப்ப இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம், என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ப்ளீஸ் என்டர் 2 நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குது. ப்ளீஸ் என்டர் 2 நம்பர்ஸ்ங்கிறதுனால நான் சும்மா ஏங்கிற இடத்துல 5 கொடுக்குறேன், பிங்கிற இடத்துக்கு 0 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, 5 டிவைடட் பை 0 அப்படிங்கிறத இங்கே சியில் போய் ஸ்டோர் ஆகணும். என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கன்சோல் எடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸப்ஷன் இன் த்ரெட் மெயின் ஜாவா டாட் லேங் டாட் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் ஒரு கோலன் டிவைடட் பை 0 அட் எக்ஸப்ஷன் டாட் ஹேண்ட்லிங் டாட் லேர்னிங் டாட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் டெமோ 1. இது என்னோட பேக்கேஜ் நேம் எக்ஸப்ஷன் டாட் ஹேண்ட்லிங் டாட் லேர்னிங் அப்படிங்கிறது. இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் டெமோ 1 அப்படிங்கிறது தான் என்னோட கிளாஸ் நேம். அதில் மெயின் மெத்தட் மெயின் த்ரெட், அதில் இந்த லைனில் லைன் நம்பர் 17 தான் வந்து எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு ஜேவியம் சொல்லும். இதை தான் நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டு போகிறோம். அப்போது இந்த ப்ரோக்ராம் நார்மலாக ஃப்ளோ ஆகுது. நார்மல் ஃப்ளோனா, இந்த இடத்துல பிங்கிறதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு நம்பர் 1 or 2 ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தா நார்மல் ஃப்ளோ. இப்போ பிங்கிறதுக்கு யூசர் அன் டைமில் 0 கொடுத்துட்டதுனால அந்த ப்ரோக்ராமில் ஃபர்தராக எப்படி கொண்டு போகிறதுங்கிறது ஜேவிஎம்க்கு தெரியல. அப்படி ஜேவிஎம்க்கு தெரியலனா ஜேவிஎம் என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். என்னென்ன பண்ணுங்கிறது தான் நம்ம கீழே பார்க்க போகிறோம். அப்போது ஒரு எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் திடீர்னு ப்ரோக்ராமில் வந்துருச்சு. ஏன்னா நமக்கு தெரியும், எக்ஸப்ஷன் நடந்தாலே ஒரு எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகும் அப்படிங்கிறது தெரியும். அப்படி வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட்டை முதல்ல ஜேவிஎம் எடுத்துக்கும் கையில், தன்னோட ஸ்டாக் ரன் டைம் ஸ்டாக் மெக்கானிசம்ல இருந்து அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை கையில் எடுக்கும். அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை வச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முதலே ஜேவிஎம்க்கு சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை வச்சு எப்படி அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்கன்னா அதுபடி அது கையாளும், அதுபடி ஹேண்டில் பண்ணும். ஆனால் இப்போ நம்ம ப்ரோக்ராமில் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத நம்ம சொல்லலை. அப்படி சொல்லலைன்னா உடனே ஜேவிஎம் என்ன பண்ணுவோம்னா, தன்னோட நார்மல் ஃப்ளோவை நிறுத்திடும். ஓ, இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் வந்துருச்சு, அப்போ இதுக்கப்புறமா நம்மளால் ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியாது அப்படின்னு அந்த இடத்துல அந்த மெத்தடை கால் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மெத்தடுக்கு உண்டான ஆக்டிவேஷன் ரெக்கார்டை வந்து தன்னோட ஸ்டாக்லேருந்து ரிமூவ் பண்ணிடும். ஸ்டாக்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டாக்ல வந்து முதல்ல இருக்கிற மெத்தட் வந்து மெயின் மெத்தட். இது நம்ம இதுக்கு முந்தின வீடியோலயே பார்த்துருக்கோம். அப்போ அந்த மெயின் மெத்தட் வரைக்கும் போய் பார்ப்போம். இந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை ஏதாவது ஹேண்டில் பண்றதுக்கு ஏதாவது வழி சொல்லியிருக்காங்களா, ஏதாவது வழி சொல்லியிருக்காங்களான்னு மெயின் மெத்தட் வரைக்கும் போய் பார்ப்போம். அப்படி மெயின் மெத்தட் வரைக்கும் போய் பார்த்ததுக்கு அப்புறமும் அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை ஹேண்டில் பண்றதுக்கு எந்த வழியும் சொல்லலைன்னா, மெயினுக்கு மேல ஸ்டாக்ல எதுவும் இருக்காது. அதனால அதோட இதுக்கப்புறம் என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியல, நீங்களே பார்த்துக்கோங்க, ஜேவிஎம்மால இதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸப்ஷன் ஹேண்டலர் கையில கொண்டு போய் கொடுத்துரும். இப்போ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் என்ன பண்ணுவோம்னா, சார் இந்த மாதிரி உங்க ப்ரோக்ராம்ல ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ ஆயிருக்கு, ஒரு எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆயிருக்கு, அதை நீங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். அப்படி கொடுக்கும்போது அது என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா, அதுதான் இந்த இன்ஃபர்மேஷன். எக்ஸப்ஷனோட பேர் என்ன, இப்போ நம்ம திரும்ப இந்த டிஸ்கிரிப்ஷன் வச்சுட்டு இங்கிட்ட பார்ப்போம். இப்போ நம்ம ப்ரோக்ராம்ல வந்திருக்கிற எக்ஸப்ஷனுக்கு பேர் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். ஆமாம், நான் வந்து 2 நம்பர் கொடுத்தேன், நம்பர் ரிலேட்டடாக ஒரு அரித்மெட்டிக் ஈக்குவேஷன் ரிலேட்டடாக இங்கே வந்து ஏறது வந்திருக்கு, எக்ஸப்ஷன் வந்திருக்குங்கிறதுனால இதோட பேர் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். ஜாவா டாட் லேங் அப்படிங்கிற பேக்கேஜில் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இது ரன் டைம் எக்ஸப்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதோட ஒரு சப் கிளாஸ் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். அப்போ எக்ஸப்ஷனோட பேர் இருக்கா, இருக்கு. அடுத்து எக்ஸப்ஷன் எதனால் நடந்துச்சு, இந்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் எதனால் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள்
அந்த பிங்கிற வேல்யூவை ஜீரோன்னு கொடுத்தீங்க, அப்போ டிவைட் பை ஜீரோன்னு ஆனதுனால இந்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வந்துச்சு அப்படின்னு எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். மூணாவது எக்ஸப்ஷன் எந்த லைன்ல நடந்துச்சு, எந்த லைன்ல பிரச்சனை வந்தது மூலமா இப்படி வந்து ஜேவிஎம் வந்து அப்ரப்டா தன்னோட ப்ரோக்ராம் ஃப்ளோவை நிறுத்துச்சு அப்படிங்கிறது. அதுதான் இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸப்ஷன் வந்து ஜாவா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் டெமோ 1.java ப்ரோக்ராம்ல இந்த கிளாஸ்ல 17th லைன்ல தாங்க எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறது. இந்த லைன்ல தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. அப்போ இந்த மூணு விஷயத்தையும் இது சொல்லும். அப்போ இந்த மூணு விஷயமும் ஸ்டாக்ல இருந்து வர்ற இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனால தான் இதை ஸ்டாக் ட்ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்ரேஸ் பண்றதுன்னா நமக்கு தெரியும், தேடி பிடிக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அதனாலதான் இந்த மூணு விவரத்தையும் சொல்றதுனால ஸ்டாக்ல இந்த பர்டிகுலர் லைன்ல இந்த பர்டிகுலர் மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆச்சு அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு ஸ்டாக் ட்ரேஸ் அப்படின்னு பேர். இனி வர வீடியோஸ்ல எப்படி எப்படிலாம் எக்ஸப்ஷன் டைப்ஸ் எப்படி எப்படி இருக்கு, எக்ஸப்ஷன் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, அதோட ஹையரார்க்கி என்ன, இதை பற்றின விவரங்களையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.